scrub with antibacterial properties. So இது வந்துட்டு உங்களுக்கு acne prone skin type ஆ இருந்ததுன்னா நீங்க இத சாய்ஸ் பண்ணுங்க. So இதுல பாத்தீங்க அப்படின்னா நீமோட குட்னஸ் இருக்கு. So உங்க போர்ஸ் எல்லாம் வந்துட்டு டீப் க்ளீன் பண்றதுக்கும் உங்க பிரேக் அவுட்ஸ் கண்ட்ரோல் பண்றதுக்கும் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது டானிங் ப்ராப்ளம் உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கு அப்படின்னா வந்துட்டு பயோடீக்கோட பயோ பப்பாயா டான் ரீவைட்டலைசிங் ஸ்க்ரப் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க. So இது பாத்தீங்க அப்படின்னா உங்க ஃபேஸ்ல இருக்க டெட் ஸ்கின் லேயரை ரிமூவ் பண்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். போர டீப் க்ளீன் பண்ணும். அதெல்லாம் வந்து டானிய எஃபெக்டிவா ரிமூவ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த ரெண்டு ஸ்க்ரப் தான் வந்துட்டு உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்றது. சோ கட்டாயம் செக் பண்ணி பாருங்க. நீங்க எப்பொழுதுமே ஸ்க்ரப் சூஸ் பண்றீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த ஸ்க்ரப்பிங் பார்ட்டிகல்ஸ் வந்து ரொம்ப மைல்டா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. ஹார்ஷா பெருசா இருக்க மாதிரி யூஸ் பண்ணுங்க அப்படின்னா இல்ல வந்துட்டு மைக்ரோ டேஷ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனாலயே உங்களுக்கு பிரேக் அவுட்ஸ் இல்ல ரேஷஸ் வரதுக்கும் சான்சஸ் இருக்கு. நீங்க பாடிக்கு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு வீட்டுல இருக்கக்கூடிய சுகர் அண்ட் கோகனட் ஆயில் மிக்ஸ் பண்ணி நீங்க பாடி ஸ்க்ரப்பா யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபேஸ்க்கு வந்து இந்த ரெண்டு ஸ்க்ரப்பா உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா நம்ம டோனருக்கு மூவ் ஆன் ஆக போறோம். சோ டோனருக்கு பாத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் தரேன். சோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு குட் பாய்ஸோட குக்கும்பர் க்ளோ டோனர். சோ இதுல நிறைய வேரியன்ஸ் இருக்கு. ரொம்ப ரொம்ப அஃபோர்டபிளான ப்ராடக்ட், ரொம்ப நல்லாவும் இருக்கு, ரெஃப்ரெஷிங்காவும் இருக்கு. சோ இந்த டோனர் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ இதுல நிறைய வேரியன்ஸ் இருக்கு, எந்த வேரியன்ட் வேணாலும் நீங்க செக் பண்ணலாம். என்னோட பர்சனல் ஃபேவரட் வந்துட்டு குக்கும்பர். செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு பிளம்மோட கிரேப் சீட் அன்சிபெக்டோன் ஃபேஸ் மிஸ்ட். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் நான் எவ்வளோ காலி பண்ணிட்டேன் அப்படின்னா. இது ரொம்ப சூப்பர்பான, ஆக்சுவலி இது ஃபேஸ் மிஸ்ட் ஆனால் ரொம்ப சூப்பர்பான டோனர் அவங்க ஆக்ட் பண்ணும். டோனரோட வேலை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கின்னோட பிஹெச் லெவல் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் நம்ம ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணுறதுக்கும் போர்ஸை வந்துட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்கள் இன்னொரு டோனர் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ் வாட்டர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ரோஸ் இது எல்லாமே வந்து ஆல் ஸ்கின் டைப்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம்.
பாத்தீங்க அப்படின்னா மாய்ஸ்சரைசர். சோ நான் அப்படியே இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் ஸ்டெப்ஸ்லயே தான் உங்களுக்கு நான் ப்ராடக்ட்ஸ் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து மேக்கப் அப்ளை பண்ணுவீங்கன்னா மேக்கப் ரிமூவ் பண்ணணும், அடுத்தது ஃபேஸ் வாஷ் பண்ணணும். சப்போஸ் ஸ்க்ரப் பண்ற டேயா இருந்தா வீக்லி வந்துட்டு நீங்க ட்வைஸ் ஸ்க்ரப் பண்ணுங்க. சோ ஸ்க்ரப் பண்ற டேயா இருந்தா ஸ்க்ரப் பண்ணுங்க, அதுக்கு அடுத்தது வந்துட்டு டோனர் அப்ளை பண்ணுங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மாய்ஸ்சரைஸ் பண்ணணும். சோ மாய்ஸ்சரைசருக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலு ஆப்ஷன் தர போறேன். பாத்தீங்க அப்படின்னா ட்ரை ஸ்கின்கான ஆப்ஷன் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். சோ இது நிவியாவோட சாஃப்ட் விட்டமின் இ லைட் மாய்ஸ்சரைசர். சோ இது 75 ml வந்துட்டு உங்களுக்கு நல்ல டீல்ல தான் கிடைக்கும். சோ கண்டிப்பா வந்துட்டு ஃபிளாட் 25% 30% ஏதோ ஒரு சேல் போயிட்டே இருக்கும் நிவியால. சோ கட்டாயம் இதை செக் பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப லைட் வெயிட் ஆன மாய்ஸ்சரைசர் போட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டன்டா உங்க ஸ்கின்ல அப்சர்வ் ஆயிடும். இதுல விட்டமின் இயும் இருக்கு. சோ ட்ரை ஸ்கின் பீப்பிள் டு காம்பினேஷன் ஸ்கின் டைப் பீப்பிள் தாராளமா இந்த மாய்ஸ்சரைசர் செக் பண்ணி பாருங்க. நல்ல ஹைட்ரேட்டிங் ஆன ஒரு மாய்ஸ்சரைசர். சோ செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்னி ப்ரோன் ஸ்கின் டைப் இருக்கு, உங்க ஸ்கின்ல நிறைய பிரேக் அவுட்ஸ் அண்ட் ஆக்னி ஸ்கார்ஸ் இருக்கு அப்படின்னா வந்துட்டு இந்த மாய்ஸ்சரைசர் செக் பண்ணி பாருங்க. இது எப்பி மாய்ஸ்ட் வித் விட்டமின் சி மாய்ஸ்சரைசர். சோ இது பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு அவங்களோட ஆக்னி ஸ்கார்ஸா இருக்கட்டும் பிரேக் அவுட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஹீல் பண்றதுக்கும் ஆக்னி ஸ்கார்ஸ் ஃபேட் ஆஃப் பண்றதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ ஆக்னி ப்ரோன் ஸ்கின் டைப் ஆக்னி ஸ்கார்ஸ் ஜாஸ்தி இருக்கு, சப்போஸ் உங்களுக்கு பிக்மெண்டேஷன் எதுவும் இருக்கு அப்படின்னா இந்த மாய்ஸ்சரைசர் செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ரெண்டு ஆப்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு காம்பினேஷனல் டு ஆயிலி ஸ்கின் டைப் பீப்புளுக்காக பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு பாண்ட்ஸோட சூப்பர் லைட் ஜெல் ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர். ரொம்ப ரொம்ப அஃபோர்டபிளான சூப்பரான மாய்ஸ்சரைசர் ஃபார் காம்பினேஷன் டு ஆயிலி ஸ்கின் டைப். செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு குட் வைப்ஸோட கேலண்டுலா ஜெல். சோ இதுல 300 ml ஆஃப் ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைக்குது, பெரிய டப் உங்களுக்கு. சோ இதை வந்துட்டு நீங்க காலி பண்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கு, நல்ல டீலையும் நீங்க இதை பர்ச்சேஸ் பண்ணலாம். அட் டைம்ஸ் வந்துட்டு purple.com ஃபிளாக் 50% ஆஃப் கூட இருக்கும். சோ கட்டாயம் வந்துட்டு இந்த மாய்ஸ்சரைசர்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்க, சார் அப்ளை பண்ணிட்டீங்க. சோ மாய்ஸ்சரைசருக்கு அடுத்த ஸ்டெப் பாத்தீங்க அப்படின்னா சீரம் அப்ளை பண்றது. உங்களுக்கு இப்ப வந்துட்டு சீரம் எதுவும் தேவைப்படாது, இருந்தாலும் சப்போஸ் உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக் ஸ்கின் டைப்பா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ரெண்டே ரெண்டு சீரம் வந்துட்டு சஜஸ்ட் பண்றேன். Irrespective of your skin type. மாய்ஸ்சரைசருக்கு அடுத்த ஸ்டெப் பாத்தீங்க அப்படின்னா சீரம். சோ சீரம் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்க டீனேஜ்க்கு தேவைப்படாது, போஸ்ட் 20s மேல வேணாலும் நீங்க ஏதாச்சும் சீரம்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னா இருக்கு, எக்ஸ்ட்ரீம்லி ப்ராப்ளமேட்டிக் சென்சிட்டிவ் ஸ்கின்னா இருக்கு, எனக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ரெண்டு சீரம் வந்துட்டு செக் பண்ணி பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா குட் வைப்ஸோட ரோஸ் ஹிப் ரேடியன் க்ளோ ஃபேஸ் சீரம். சோ செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா டெர்ம் டாக்கோட விட்டமின் சி அண்ட் ஹாலுரோனிக் ஆசிட் வாட்டர் பேஸ்ட் சிரம். சோ இந்த ரெண்டு சிரம் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா வித்இன் 200 rupees 200 something இருக்கும், ஆஃபர் டைம்ல கண்டாயம் 200 குள்ள நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணக்கூடிய சிரம். ஆல் ஸ்கின் டைப்ஸ் வந்துட்டு தாராளமா ட்ரை பண்ணலாம், என்னது ஆயிலி, என்னது நார்மல், என்னது ட்ரை ஸ்கின்னா இருந்தாலும் யார் வேணாலும் இதை யூஸ் பண்ணலாம். சோ சிரம்ங்கிறது உங்களுக்கு ஒரு அடிஷனல் ஸ்டெப் தான். சோ நீங்க சிரம் இப்ப ஸ்கிப் பண்ணீங்கனாலும் பரவாயில்ல, போஸ்ட் 20s வந்துட்டு நீங்க சிரம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இன்க்ளூட் தெரியாது லேட்டர் 20s இல்ல 30s வந்துட்டு அது உங்க ஸ்கின்ல ரிஃப்ளெக்ட் ஆகும் அந்த சன் டேமேஜ் எல்லாம். அதனால இப்பயில இருந்தே வந்துட்டு யங் அண்ட் பியூட்டிஃபுல்லா இருக்கிறதுக்காக சன்ஸ்கிரீன்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. சோ நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ற சன்ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நியூட்ரிஜினாவோட சன்ஸ்கிரீன். சோ அது வந்து ஸ்வெட் ரெசிஸ்டன்ட்டும் கூட. சோ கட்டாயம் வெளியில பிடி பீரியட் இல்ல ஸ்கூல்ல காலேஜ்ல வெளியே கிரவுண்ட்ல இருக்க எக்ஸ்போஷர் ஜாஸ்தி இருக்கும். சோ அப்ப வந்துட்டு கட்டாயம் ஸ்வெட்டிங் இருக்கும். சோ அப்ப வந்து ஸ்வெட் ரெசிஸ்டன்ட் சன்ஸ்கிரீன் ரொம்ப ரொம்ப அவசியம். சோ நியூட்ரிஜினா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ரொம்ப அஃபோர்டபிளான சன்ஸ்கிரீனும் கூட, ரொம்ப நல்ல சன்ஸ்கிரீனும் கூட. சன்ஸ்கிரீன் பாத்தீங்க அப்படின்னா இந்த டர்மாகோட அல்ட்ராமேட் சன்ஸ்கிரீன் ஜெல் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். தோ இது ரெண்டுமே கொஞ்சம் பிரைஸியர் சைட்ல இருந்தாலும் ஆஃபர் டைம் பார்த்துன்னு வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. சோ இது சன்ஸ்கிரீன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈவன் நீங்க வந்துட்டு VLCC இல்ல லோட்டஸோட சன்ஸ்கிரீன் கூட வந்து ட்ரை பண்ணலாம். சோ கட்டாயம் வந்துட்டு சன்ஸ்கிரீன் ஒன்னு யூஸ் பண்ணுங்க, கட்டாயம் காலையில கிளம்புறப்ப சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணிட்டோம். சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ண பிறகு வந்துட்டு நம்ம லிப்
பாம் தேவைப்படும். சோ லிப்ஸையும் வந்துட்டு நம்ம கேர் பண்ணிக்கணும். சோ லிப்ஸுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சன் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த லிப் பாம் ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து உங்க லிப்ஸை நல்லா ஹைட்ரேட் பண்ணும், மாய்ஸ்சரைஸ் பண்ணும். லிப் பாம்ல பாத்தீங்க அப்படின்னா எஸ்பிஎஃப் 15 இருக்கு. அது இல்லாம வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹைட்ரேட்டிங்கான மாய்ஸ்சரைசிங்கான லிப் பாம் இது. உங்களுக்கு சாப்ட் லிப்ஸ், அதாவது உங்களோட லிப்ஸ் வந்து காஞ்சி காஞ்சி ட்ரையா இருக்கும் அப்படின்னா வந்துட்டு கட்டாயம் இந்த லிப் பாம் செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் லிப் பாம் பாத்தீங்க அப்படின்னா வந்து பயோடிக்கோட பயோ ஆல்மண்ட் லிப் பாம். சோ இது ரொம்ப ரொம்ப அஃபோர்டபிளான லிப் பாம் இது. 25 rupees தான் இந்த என்டையர் டியூபுமே. அடுத்தது இன்னொரு ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா வாசலின் பெட்ரோலியம் ஜெல்லி. சோ இந்த மாதிரி நீங்க லிப் பாம் ஜெல்லாம் கூட கொஞ்சம் பைசா சேவ் பண்ணிட்டு நீங்க சீரம்லயோ இல்ல மாய்ஸ்சரைசர்லயோ இல்ல சன்ஸ்கிரீன்லயோ நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஐட்டம் பாத்தீங்க அப்படின்னா கட்டாயம் வந்துட்டு ஆலோவேரா ஜெல் வந்துட்டு ஹேண்டியா வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா வந்து ஏதாச்சும் ஒரு ரேஷஸ் வந்தது இல்ல ஒரு ஸ்லீப்பிங் மாஸ்கா கூட நீங்க ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணலாம். ஃபேஸ் பேக்காவும் நீங்க ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணலாம். சோ ஆலோவேரா ஜெல் கட்டாயம் உங்க ஸ்கின் கேர் கிட்ல வந்துட்டு ஹேண்டியா வச்சிருங்க. சோ அதுக்கு நான் என்னோட ரெண்டு ரெக்கமெண்டேஷன் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபேஷோப்போட ஜிஜு ஆலோவேரா ஜெல். சோ செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா மாமா அர்த்தோட ஆலோடர்மரிக் ஜெல். சோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் எவ்வளவு காலி பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே. சோ ஆலோவேரா ஜெல்ல மல்டிபிள் வேஸ்ல நீங்க யூஸ் பண்ணலாம். சோ அதை பத்தி நான் செப்பரேட்டா உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்றேன். ஹேர் கேர்ல யூஸ் பண்ணலாம், உங்க ஸ்கின் கேர்ல யூஸ் பண்ணலாம். சோ வெளியே போயிட்டு வரீங்க, விளையாண்டுட்டு வரீங்க, கையில எங்கேயாச்சும் வந்துட்டு ரேஷஸ் வந்துருச்சு, சன்பர்ன் ஆயிடுச்சுனாலும் நீங்க ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணலாம். சோ நிறைய விதத்துல வந்துட்டு நீங்க ஆலோவேரா ஜெல்ல யூஸ் பண்ணிக்கலாம். அதனால கட்டாயம் வந்து ஆலோவேரா ஜெல்லையும் வந்துட்டு உங்க ஸ்கின் கேர் கிட்ல வச்சிருங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்க அப்படின்னா ஃபேஸ் மாஸ்க். சோ ஃபேஸ் மாஸ்க் பாத்தீங்க அப்படின்னா வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுங்க. சோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் மாஸ்க் நான் என்ன சஜஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னா வந்து ஆயிலி ஸ்கின் இல்ல வந்துட்டு ஆக்னி ப்ரோன் ஸ்கின் டைப் பீப்புளுக்கான ஃபேஸ் மாஸ்க் இது. சோ இது வந்து ஹிமாலயாவோட நீம் பியூரிஃபையிங் ஃபேஸ் மாஸ்க். சோ இது பாத்தீங்க அப்படின்னா ஆக்னி ப்ரோன் ஸ்கின் டைப் பீப்புளுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ உங்களுக்கு பிரேக் அவுட் எங்கேயாச்சும் இருக்கு, ஆக்டிவ் பிம்பிள் இருக்கு அப்படின்னா இது நீங்க கொஞ்சம் எடுத்துன்னு நீங்க ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் மாதிரி கூட பண்ணலாம். இல்ல என்டையர் ஃபேஸ்க்குமே வந்துட்டு நீங்க இதை அப்ளை பண்ணலாம். இதோட கிளே இருக்கு, டர்மரிக் இருக்கு, நீம் இருக்கு. சோ உங்க போர்ஸ் டீப் கிளீன் பண்றதுக்கும் அங்க ஆக்னி அண்ட் பிரேக் அவுட்ஸ் கட்வே வச்சுக்கிறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சோ இது என்னோட ஃபேவரட்டான ஃபேஸ் மாஸ்க் இது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் டியூப் மேல டியூப் மேல டியூப் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கட்டாயம் இதை செக் பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப அஃபோர்டபிளான ஃபேஸ் மாஸ்க். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு இன்ஸ்டன்டா ஒரு க்ளோ பண்ணும். அடுத்தது வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம்லி ட்ரை ஸ்கின். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஒரு பார்ட்டிக்கு போக போறீங்க இல்ல ஒரு வெட்டிங் கெஸ்டா வந்துட்டு நீங்க போக போறீங்க இல்ல உங்க வீட்டுல ஏதோ ஃபங்க்ஷன், உங்க பர்த்டே, சோ இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்டோட பர்த்டே எதுவா இருந்தாலும் சரி இன்ஸ்டன்டா உங்களுக்கு ஒரு க்ளோ வரணும். உங்க ஸ்கின் வந்து ரொம்ப டல்லா இருக்கு, நல்லா ஹைட்ரேட்டடா தெரியணும், ஒரு ஃபேஷியல் போயிட்டு வந்து ஒரு எஃபெக்ட் வரணும், இன்ஸ்டன்டா உங்க ஸ்கின் வந்து க்ளோயிங்கா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஷீட் மாஸ்க் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க. சோ ஷீட் மாஸ்க் பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஷீட் மாஸ்க் வாங்கணும்னா 100 rupees 100 and something இருக்கும். இதே நீங்க ஆஃபர் டைம் வாங்கினீங்கன்னா பை 5 get 5 ஆஃபர் பிளாக் 50% ஆஃப் உங்களுக்கு கிடைச்சோம். பை 7 get 7 இல்ல அந்த மாதிரி ஆஃபர்ஸ் இருக்கும். சோ அந்த மாதிரி டைம் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா 50 rupees சம்திங் தான் உங்களுக்கு ஷீட் மாஸ்கோட ரேட் வரும். சோ ஷீட் மாஸ்க் வந்துட்டு எவ்ரி டே யூஸ் பண்ணணும்னு கிடையாது. இந்த மாதிரி ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ் அப்ப நீங்க யூஸ் பண்ணலாம் இல்ல வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு நீங்க ஷீட் மாஸ்க் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. சோ நான் ரெக்கமெண்ட் பண்ற ஷீட் மாஸ்க் பாத்தீங்க அப்படின்னா இன்னஸ்ட்ரீயோடது நல்லா இருக்கும், ஃபேஸ் ஷாப்போடது நல்லா இருக்கும், டோனி மூலியோடது நல்லா இருக்கு, அடுத்தது கார்னியரோடது நல்லா இருக்கு, ஈவன் லாரியல்ல இருக்கு, லாக்மேல இருக்கு. சோ எக்கச்சக்க பிராண்ட்ஸ்ல வந்துட்டு ஷீட் மாஸ்க் அவைலபிளா இருக்கு. சோ உங்களுக்கு பிடிச்ச பிராண்டா வந்துட்டு நீங்க ஷீட் மாஸ்க் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஆல் ஸ்கின் டைப்ஸ் வந்துட்டு இந்த மாஸ்கை நீங்களே வீட்டுல செஞ்சுக்கலாம். கொஞ்சமா வந்துட்டு நீங்க முல்தானி மெட்டி வந்து வாங்கி வச்சுக்கோங்க. சோ முல்தானி மெட்டி ஒரு ஸ்பூன், அது கூட வந்துட்டு கர்ட் ஒரு 2 spoon ஆட் பண்ணிட்டுன்னு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கோங்க. சோ ட்ரை ஸ்கின் பீப்புள் வந்துட்டு நீங்க அதை யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் வேணா ஹனி சேர்த்துக்கோங்க ஹைட்ரேஷனுக்காக. சோ இந்த ஃபேஸ் மாஸ்க் பாத்தீங்க அப்படின்னா தாராளமா எல்லாருமே யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இல்ல காம்பினேஷனல் ஸ்கின்னா இருந்ததுன்னா நீங்க ஹனி மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ட்ரை ஸ்கின் பீப்புள் மட்டும் ஹனி சேர்த்துக்கோங்க சோ எக்ஸ்ட்ரா ஹைட்ரேஷனுக்காக. சோ இந்த மாஸ்க் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வீட்லயே எந்த செலவுமே இல்லாம நீங்க பண்ணிக்கலாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஒரு உப்டன் ஃபேஸ் மாஸ்க் ஸ்டார்ட் பண்றேன். சோ இது வந்து ட்ரை ஸ்கின் பீப்புள் இருந்து ஆல் ஸ்கின் டைப்ஸ் வந்துட்டு இதை யூஸ் பண்ணலாம். சோ இது மாமா அர்த்தோட உப்டன் ஃபேஸ் மாஸ்க். இதுலயும் சாஃப்ரான் இருக்கு, டர்மரிக் இருக்கு. சோ இது பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்க ஃபேஸ்க்கு இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் கொடுக்கும், டேன் நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கும். எங்கேயாச்சும் வெளியே போக போறீங்க, இன்ஸ்டன்டா வந்துட்டு ஒரு க்ளோ வேணும், உங்க ஸ்கின் பிரைட்டன்டப்பா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த உப்டன் ஃபேஸ் மாஸ்க் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க. சோ தோ இது பிரைஸியர் சைட்ல இருந்தாலும் வந்துட்டு நீங்க ஆஃபர் டைம் பார்த்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா மச் சீப்பர்
ரேட்ஸ்ல கிடைக்கும். செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா வந்து ஆயிலி ஆக்னி ப்ரோன் ஸ்கின் டைப் பீப்புளுக்கான இன்னொரு மாஸ்க் ஷேர் பண்றேன். இது பாத்தீங்க அப்படின்னா பிளம்மோட கிரீன் டீ ஃபேஸ் மாஸ்க். ஸோ இதுவும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லது உங்களோட ஆயிலி ஸ்கின்க்கு பாத்தீங்க அப்படின்னா உங்க போர்ஸ் எல்லாம் நல்லா டீப் கிளீன் பண்றதுக்கும், அடுத்தது ஆயில் அட் பே வைக்கிறதுக்கும், பிரேக் அவுட்ஸை கம்மி பண்றதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ கட்டாயம் இந்த மாஸ்க் எல்லாம் வந்து செக் பண்ணி பாருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் வாஷிங் ப்ரஷ்ல வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சாஃப்ட் பிரிசல்ஸ் இருக்கு, இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா சிலிகோன் ஹெட் இருக்கு. ஸோ இது இந்த மாதிரி பிரஷ் பாத்தீங்க அப்படின்னா வாஷ் பண்றப்ப இந்த மாதிரி பிரஷ் யூஸ் பண்ணி சர்க்குலர் மோஷன்ல ராப் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்க போர்ஸ் எல்லாம் வந்து எவ்ரி டே நீங்க டீப் கிளீன் பண்ணலாம். அடுத்தது பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட் ப்ராப்ளம் வந்துட்டு ரெடியூஸ் ஆகும். பிரேக் அவுட்ஸ் கட்டாயம் இந்த டைம் வந்து நீங்க இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி எவ்ரி டே வந்துட்டு உங்க போர்ஸ் டீ கிளாக் பண்ணி உங்க ஸ்கின் நல்லா டீ கிளென்ஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு பிரேக் அவுட்ஸும் கம்மி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ கட்டாயம் இந்த மாதிரி ஒரு பிரஷ்ல வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ இது தாராளமா வந்துட்டு உங்களுக்கு நிறைய நாளைக்கு வரும். அப்படின்னா நீங்களே தான் வந்துட்டு உங்க ஃபேஸ்க்கு தகுந்த மாதிரி வந்துட்டு நீங்க ரொட்டேஷன் யூஸ் பண்ணிக்க போறீங்க. சப்போஸ் வந்து எலக்ட்ரிக் ப்ரஷர்ஸ் வாங்கினீங்கன்னா அது கொஞ்ச நாள் யூஸ் ஆகும், அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க பேட்டரி மாத்தணும், இல்ல வந்துட்டு யூஸ் ஆகாமே கூட போகலாம். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சீப் அண்ட் அஃபோர்டபுளான அல்டர்னேட்டிவ். அதுக்கு உங்களுக்கு தேவையான ரொட்டேஷன் ஸ்பீட்ல நீங்களே வந்துட்டு ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். ஸோ உங்க நோஸ் ஏரியா, சின், அதுக்கடுத்தது இந்த போர்ஸ் இருக்க ஏரியா எங்க வேணாலும் நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். கட்டாயம் இந்த மாதிரி ஒரு பிரஷ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க ஃபேஸ் வாஷிங்காக. வீடியோல நான் ஷேர் பண்ண எல்லா ப்ராடக்ட்ஸோட டீடைல்ஸும் லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. இந்த ரொம்ப சிம்பிளான ஸ்கின் கேர் ரொட்டீனை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ டீனேஜரா வந்துட்டு உங்க ஸ்கின் நல்லா பேம்பர் பண்ணுங்க. ஸோ லேட்டர் இயர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அதுக்கான ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கட்டாயம் வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பிளீஸ் டேக் மொமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம்ல என்ன ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இந்த வீடியோ பத்தி உங்களோட தாட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ், ஃபியூச்சர் வீடியோ ரிக்வஸ்ட் எதுவாக இருந்தாலும் கவுன்சில் லீவ் பண்ணுங்க. வீடியோ இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோல சந்திப்போம். பை கைஸ்.